ஸோ இந்த படத்தில் வந்து முக்கியமாக வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னா பிளெஸி. ஸோ அவர் வந்து யாருன்னா நமக்கு இனிஷியலாக வந்து ஈசன் படத்தில் வந்து அந்த அபினயாவோட அவங்க அப்பாவை நடிச்சிருப்பார் தெரியுமா, அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஏன்னா எனக்குமே அவர் தெரிஞ்ச விஷயம் எப்படின்னா, அவர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணியிருந்தார், 100 இயர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ சாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தார். அந்த டாக்குமெண்ட்ரி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் வந்து அவார்ட் ஆயிருக்கு. என்னென்னா ஒரு 48 மணி நேரம் 8 நிமிஷம் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி இருக்கும். அதில் வந்து ஒரு பர்சன் பேஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி அவர் பண்ணியிருப்பார். ஸோ அது என்ன ஏதுன்றது வந்து நம்ம அடுத்தது கூட பேசலாம். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து ஒரு பொறுமையாக ஹேண்டில் பண்ணி லைவாக காட்டணும். ஏன்னா டாக்குமெண்ட்ரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய படம் கொடுக்குறதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்ச மிகவே ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ நான் வந்து இந்த படத்துக்கு இன்னொரு ஒரு இனிஷியேட் எடுக்கணுன்றது காரணம் வந்து பிளஸி தான். வணக்கம், தேங்க்ராஜ் சங்க. இந்த எபிசோட் வந்து நம்ம ஒரு படம் வந்து நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து பார்த்துட்டேன். பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுது, நடுவில் ஒரு சில எபிசோட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுனால இதில் கொஞ்சம் பொறுமையாக பேசலாம் அப்படின்ட்டு ஒரு தாட் ப்ராசஸ்லாம் கிடையாது. இந்த படம் பற்றி பேசலாம் அப்படின்ட்டு, ஏன்னா மூவி பற்றி பேசிய ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ என்ன படம் அப்படின்னா ஆடு ஜீவிதம், த குட் லைஃப். இந்த படம் வந்து பேசுறதுக்கு வந்து ஒரு பெரிய காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு டெப்னஸ்ஸை வந்து எப்படி கொடுக்கணுன்றதுல வந்து நல்லாவே காமிச்சிருந்தது தான் இந்த படம். என்ன இது டெப்னஸ்ஸு அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஒரு ரியல் லைஃப் ஆன ஸ்டோரி. ஸோ ரியல் ஸ்டோரிக்கு ஒரு அழுத்தம் தேவை அப்படின்றது, அந்த மனுஷன் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டான்றத நம்ம ரியலிஸ்டிக்காக காட்டணுன்றதுல வந்து இந்த படத்தில் வந்து பிருத்திவிராஜ் ஒர்க் பண்ண விதம் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுற வேண்டிய விஷயம்தான். ஏன்னா அவர் நிறைய ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னாடியுமே வந்து நிறைய இன்டர்வியூஸ்லுமே யூடியூப் சேனல்ஸில் வந்து கொடுத்தது என்ன அப்படின்னா, இந்த 13 to 18 இயர்ஸ் வந்து இந்த படத்துக்காக நான் வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டேன், இந்த மாதிரி ஒரு படம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு சில சீன்ஸை வந்து நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. உட்காந்து யோசித்து ஏன் இந்த சீன் வச்சாங்க, எதுக்காக வச்சாங்க அப்படின்னு ஒரு செகண்ட் யோசித்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய, அதுவே நம்ம வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த படம் வந்து பேசப்படுற விஷயம் ஒரு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஊர்லேருந்து ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு வேலைக்காக இங்கேருந்து இன்னொரு ஒரு கண்ட்ரிக்கு அவங்க போகிறாங்க. அந்த கண்ட்ரியில் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் வேற ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி போய் அங்கே மாட்டிக்கிட்டு அங்கே எப்படி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க சர்வே ஆகி எப்படி வெளியே வராங்கன்றதான் இந்த படம். இந்த படம் வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரின்றதுனால இதில் உண்மையிலே ஃபேஸ் பண்ண ஒரு பர்சன் வந்து நம்ம வந்து அந்த ப்ரொமோஷன்ஸுமே இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியாவுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த படத்தில் நான் வந்து ஒரு சில பாயிண்ட்லாம் நான் பார்த்து நோட் பண்ண விஷயம் இருக்குது. ஸோ இந்த படத்தில் மெயினாகவே இந்த படம் ஸ்லோவாக இருக்குது, ஏன்னா தூக்கம் வர மாதிரிலாம் இருக்குதுன்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. ஆனால் மேபி அது ஒரு சில பேரோட ஒரு மைண்ட் செட்டாக இருக்கலாம், வேணா நைட் ஷோ போவீங்க தூங்கிறீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அது தாண்டி இந்த படம் எங்கே நின்று அப்படின்னா ஒரு ஷார்ட்டில் நின்றுது. செகண்ட் ஆஃப் தான் நினைக்கிறேன், சாரி எனக்கு ஷோராக தெரியல எந்த இடத்துல அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு அந்த மூஞ்சில தண்ணி வந்து பைப்ல வந்து பிருத்திவிராஜ் வந்து தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன் வந்து ரொம்பவே தியேட்டர்ல ஒரு சில பேர் வந்து ஸ்டன்னிங்காக உட்காந்து பார்த்த மாதிரி நான் பார்த்தேன். ஏன்னா அந்த ஃபீல் பண்ண விஷயம் வந்து நிறைய பேர்கிட்ட அது இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மனுஷன் வந்து ரெடியாகி அவன் சர்வே பண்றதுக்காக வேற ஒரு ஊரில் நீங்க வந்திருக்கான், ஆனா இவ்வளவு நாள் சர்வே பண்ணிட்டு அவன் திருப்பி இந்த ஒரு நரகத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகணுன்ற ஒரு ஹாப்பினஸை வந்து ரெடி ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த சீன் வந்து கொஞ்சம் அந்த எப்படி சொல்றது, ஓகே தப்பிச்சிட போறான் வா எவ்வளோ தப்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் இருந்து. ஸோ இந்த படத்துல முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. ஏன்னா நான் இந்த படம் பார்க்கும்போது காரணம் வந்து, ஓகே இது வந்து கொஞ்சம் அந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்மையர் ஆகிட்டேன், என்னால் படம் பார்க்கணும் அப்படின்றத தாண்டி இந்த படத்தோட டேரக்டர் வந்து பிளெஸி. பிளெஸி யாருன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அண்டர்டாக ஒரு சில பேருக்கு தெரியும். ஈசன் படத்துல வந்து அபிநயாவோட அப்பாவா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், அவரு தான் வந்து பிளெஸி. ஸோ அவர் வந்து அவரையே எனக்கு எப்படி வந்து நானே கூகுள் பண்ணி அந்த சர்ஃப்லாம் பண்ணி பார்த்தேன்னா, 100 டேஸ் ஆஃப் கிறிஸ்டோஸ் சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று இருந்தது. அது வந்து லாங்கஸ்ட் டாக்குமெண்ட்ரி, 48 மணி நேரத்துக்கு 8 நிமிஷமான டாக்குமெண்ட்ரி, கின்னஸ் ரெக்கார்ட் வந்த டாக்குமெண்ட்ரி அது. ஸோ அது இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டா பிறகு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து நிப்பாட்டுறதுன்றது வந்து பெரிய விஷயம். ஸோ மேபி பிளெஸிக்காகவும் நான் ஒரு சில
இந்த மாதிரிலாம் இவர் இப்படிதான் இருப்பாரு. ஏன்னா இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு சில ஒரு ஒரு மெத்தட் இருக்கும், ஒரு சில மாதிரி ஸ்டைல் இருக்கும் அதுன்ற மாதிரி இந்த மனுஷனுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டைல் இருக்கு அப்படின்றத காட்டினதும் இந்த படம் தான். ஏன்னா இவர் நிறைய படம் எடுத்திருக்காரு, அது மோஸ்ட்லி ஒரு சில ரெண்டு இருக்கும். நான் வந்து பிளெஸிக்காகவும் ஒரு ஒரு பாயிண்ட் மாதிரி பிளெஸ்க்காக நான் போய் படம் பார்க்குறேன், ட்ரெயிலர் நல்லா இருந்தது பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஏஆர் ரகுமான், பிருத்திவிராஜ், அமலா படம் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்த படம் தான் நாடு ஜீவிதம். ஸோ இந்த படத்தில் வந்து அங்கங்கே முக்கியமான ஒரு சில இடத்துல வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா அந்த பட்டன் ஒன்று, ஒரு சில ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து ஒரு பட்டன் வச்சு அவர் பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் வந்திருக்கும். அந்த ஷாட் வந்து எப்படின்னா முன்னாடியே ஒரு கிளிச் மாதிரி காட்டுவாங்க, கிளைமேக்கில் ப்ரெசென்ட் லைஃப் வரும், பாஸ்ட் லைஃப்பில் ஒரு ஒரு கிளிச் வந்துட்டு பாஸ்ட் லைஃப் வரும், ஒரு தூங்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும், டக்குன்னு அந்த தூங்குறதுக்குள்ளே வந்து ஒரு நினைச்சு பார்க்குற மாதிரி அப்படியே ஃபிளாஷ்பேக் ஓட்டுற மாதிரி காமிக்குவாங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இந்த பட்டன் சீன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படின்னா அவர் வந்து பாஸ்ட் லைஃப்ல அந்த பட்டன் இப்படி வச்சு பார்க்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அதுவே ப்ரெசென்ட்ல அவர் வந்து இங்கிருந்து தப்பிச்சு போகும்போது அந்த பட்டன்ல வந்து பார்க்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ரெண்டாவது வந்து உடம்பு ரொம்பவே குறைச்சிருக்காரு தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நிறைய ரொம்ப லீனா இருக்க மாதிரி காட்டுவாங்க. எப்படின்னா வந்து ஏற்கனவே அந்த பாஸ்ட் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்து வச்சிருப்பாரு, அந்த ட்ரெஸ்ஸை அவர் சேஞ்ச் பண்றதுக்கு வந்து அதான் சொன்னதா அந்த தண்ணி வர தண்ணி மூஞ்சில கோர் பண்ற சீன் வர சீனுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பேக் ஷாட்ல இருந்து காட்டுறது வந்து நேக்கடா நடிச்சுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த காட்டும் போது இந்த மனுஷன் எப்படிதான் இந்த மாதிரி சீன் வந்து ஒத்துக்கிட்டாருன்றதை தாண்டி உடம்ப குறைச்சு நடிக்கணும்ன்றதுல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. பார்க்கும்போது இவன் என்ன என்ன மாதிரி நடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். இது ஒரு இது. ரெண்டாவது இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பாரு, அவரும் உடம்பு குறைச்சிருக்காரு, அதுவும் ரொம்ப. ஏன்னா அந்த கூட வர ஒரு இடத்துல வந்து சர்வே பண்ற மாதிரி தப்பிச்சு சர்வைவல் காக தப்பிச்சு போற மாதிரி ஒரு சில பிளான்ஸ் வந்து அவங்க போடுவாங்க. அப்ப போடும் போது அவர் வந்து ஃபுல்லாலாம் வரமாட்டார், பாதி வரைக்கும் தான் வருவார். அந்த பாதி வரைக்கும் வரும்போது கூட இன்னொருத்தர் ஒரு ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்டு சொல்லி ஒருத்தர் வருவார், அவரும் நல்லா பண்ணியிருந்தார். அவருக்கோட ரோலுமே நல்லா இம்பார்ட்டன்ஸா இருந்தது. ஏன்னா இந்த படத்துல கம்மியான கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க, பாக்குறதுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது போர் அடிக்கும் அப்படின்றத தாண்டி ஸ்லோனஸ்ல ஒரு டெப்னஸ் இருக்குதுன்றதான் இந்த படம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சில பாயிண்ட்ஸை தாண்டி ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆர்ஜே பாஜி ஒரு படம் சலூன் கடை அந்த ஒரு படம் வந்து சாரி படம் நேம் எக்ஸாக்டா தெரியல. ஸோ அந்த படம் வந்து ஒரு சீன்ல வந்து ரொம்ப ஃபேவரட்டாக உட்காந்துருப்பாரு. அப்போ அரவிந்த் சாமி வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு போகிற போக்கில் ஹெல்ப் பண்ணிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டார்ச் அடிச்சுட்டு போவார். அந்த சீனை வந்து நிறைய பேர் வந்து மேபி கடவுளுக்கு வச்சு ரிலேட் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு காட் அப்படின்ற மாதிரி ரிலேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதே மாதிரி சீன் தான் எனக்கு இங்க வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. என்னன்னா இவர் வந்து ஒரு பாலைவனத்துல இருந்து ஒரு ரோடுக்கு வந்துருவாரு, ரோடுக்கு வந்ததுக்கு அப்புறமா லெஃப்ட் கேட்டு எப்படி ஆச்சுன்னா டிராவல் ஆகி அவர் மெயினோட பிளேஸுக்கு போய் அதுக்கப்புறம் சர்வே வாய் போற மாதிரி தான் கதை இருக்கும். அந்த ரோட்ல ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பிராண்டடான கார்ல வந்து இறங்கி வந்து வந்து நிற்கும், ஐ மீன் கொஞ்சம் தூரம் பாஸ் ஆகி போயிருவார், டக்குன்னு பார்த்துட்டு யாரோ ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்து உட்காருவாரு. உட்காந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணி குடிப்பாரு, அவர் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு போயிருவார். மேபி ஒரு சில பீப்புள் அவரை பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்ன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அதையுமே இவர் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி மேபி இவர் வந்து கடவுள் விட்ட ஒரு கடவுளாகவும் இருக்கலாம், கடவுள் வழியில் வந்தவராகும்.